வணக்கம் குழந்தைகளா, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடம் 7 பார்க்க போகிறோம். அந்த பாடத்தில் உங்களை மாதிரி இருக்கிற குழந்தைகள் வகுப்பில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்களா, வீட்டுக்கு போகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறாங்களா, என்ன எதை விட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, இப்போ பாருங்கள், அவங்க விட்டுட்டு போன பொருட்கள் வந்து பேசுகிறத நம்ம கேட்க போகிறோம். சரியா? சரி. அடடே, கயல் என்னை எடுத்து செல்ல மறந்து விட்டாலே. பாத்திமாவும் தான், நானும் இங்கே தான் இருக்கிறேன். முத்துவும் மறந்து விட்டான். கயல் இன்று எப்படி எழுதுவாளோ, அவள் என்னை தேடுவாளே. ஆமாம், பாத்திமாவும் எழுதும்போது பிழையினால் என்னை தேடுவாளே. அடுத்து பாருங்க, கறிக்கோள் கூராக இருந்தால்தான் முத்துவுக்கு பிடிக்கும். இன்று என்ன செய்வானோ, நம்மை விட்டு சென்றதே என்னை அவர்களும் கவலைப்படுவார்களா? நாளை தெரிந்துவிடும். அடுத்த நாள் வந்து எல்லாரும் தேடுறாங்க. அடுத்த நாள், எங்கே போனது? இங்கேயும் இல்லையே, இங்கே தானே வைத்தேன். கயல், முத்து, பாத்திமா, 3 பேரும் தேடுறாங்க. மறைந்திருந்தவை குதித்து வெளியே வந்தன. என் பொம்மை போட்ட அழிப்பான் கிடைத்து விட்டது. அழிப்பான் யாரோடது? பாத்திமாவோடது. ஐ, என் துருவி. துருவி யாரோடது? முத்து. இதோ என் பூ போட்ட கறிக்கோள். கறிக்கோள் யாரோடது? கயலோடது. சரியா? சரி. இப்போது அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இனிமேல் அந்த பொருளை அவங்க தொலைச்சிப்பாங்களா? அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை தொலைப்பாங்களா? தொலைக்க மாட்டாங்க. அதனால் நீங்களும் உங்களுடைய பொருட்களை பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் வீட்டுக்கு போகும்போதும் வரும்போதும் தேடி உங்களுடைய பொருட்கள் எல்லாமே சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், போகணும். சரியா? சரி. இப்போ பாருங்கள், நம்ம படித்து பழகுங்க. இந்த வார்த்தைகளை நம்ம வாசித்து பழகணும். விட்டு செல்லாதே, கிடைத்து விட்டது, மறந்து விட்டான், கறிக்கோள், தேடுவாளே, தெரிந்து விடும். எழுதி பழகுக. கறிக்கோள், பிடிக்கும், நாளை, மாலை, இங்கே, எங்கே, துருவி, அழிப்பான். சரியா? இதெல்லாம் நீங்கள் வாஸ்து பார்க்கணும், எழுதி பார்க்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா பொருத்தமான குறியீடு பார்க்க போகிறோம். பாத்திமா அழிப்பானை வீட்டில் மறந்து வைத்து விட்டாள். வீட்டிலே வச்சுருந்தாங்க, அப்போ அது தவறு. கயல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள். கயல் தனது துருவியை மறந்து பள்ளியில் விட்டு சென்றாள், அது தவறு. கயலோடதா துருவி? கிடையாது. முத்துவிற்கு கறிக்கோள் கூராக இருந்தால் பிடிக்காது, அது தவறு. பாத்திமா, முத்து, கயல் மூவரும் ஒரே வகுப்பில் படிக்கிறார்கள், சரி. பொம்மை போட்ட அழிப்பான் பாத்திமாவினுடையது. பொம்மை போட்ட அழிப்பான் யாரோடது? பாத்திமாவோடது. ரைட். சரி. சரியா? அடுத்தது பாருங்கள், பொறுத்துக. கயல் என்னை எடுக்காமல் சென்று விட்டால். கயல் யாரோடது? கயலோடது என்னது? கயலோடது என்னது? எழுதுகோள், அதாவது கறிக்கோள். கயலோடது கறிக்கோள். அடுத்து வந்துட்டு, எழுதும்போது பிழையினால் என்னை தேடுவாளே, யாரு? பாத்திமா. பாத்திமாவோடது தானே பொம்மை போட்ட அழிப்பான். அடுத்து, இங்கேயும் இல்லையே, யார் சொன்னது? பாத்திமா. இங்கே தானே வைத்தேன், கயல். எங்கே போனது? முத்து. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம குறிக்க போகிறோம். கயல் இன்று எப்படி எழுதுவாளோ, அவள் என்னை தேடுவாளே. அவள் என்பது இங்கே யாரை குறிக்குது? கயலா, ஃபாத்திமாவா? கயல். நம்மை விட்டு சென்றதை எண்ணி அவர்களும் கவலைப்படுவார்களா? நாளை தெரிந்துவிடும். இங்கே அவர்களும் என்பது அழிப்பான் துருவி கறிக்கோளா, கயல் பாத்திமா முத்துவா? கயல், பாத்திமா, முத்து. சரி. அடுத்து பாருங்கள், பொருத்தமான சொல்லை நிரப்புக. மதி ஒளி 2 வகுப்பு படிக்கிறாள்.
அப்போ இந்த இடத்துல அவள் அழகாக ஓவியம் வரைவாள். அடுத்தது, வழவன் மிதிவண்டி ஓட்டுகிறான், அவன் கடைக்கு செல்கிறான். பயணிகள் பேருந்தில் ஏறுகின்றனர், அவர்கள் சுற்றுலா செல்கின்றனர். பூனை பால் குடிக்கிறது, அது எலியை பிடிக்கும். கதை புத்தகங்கள் எனக்கு மிகவும் பிடிக்கும், அவை அத்தை வாங்கி தந்தவை. சரி, இதெல்லாம் நம்ம இப்போ முடிச்சிட்டோம். உங்களுக்கான வீட்டுப்பாடம் என்னன்னு பாருங்கள். புத்தக பக்க எண் 45-46 உள்ள பயிற்சியினை செய்யணும். சரி, நான் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.